ஓகே, யூனிட் எக்ஸசைஸ் 2 ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எம் பிளஸ் ஒன்னாவது உறுப்பானது என் பிளஸ் ஒன்னாவது உறுப்பின் இரு மடங்கு எனில், த்ரீ எம் பிளஸ் ஒன்னாவது உறுப்பானது எம் பிளஸ் என் பிளஸ் ஒன்னாவது உறுப்பின் இரு மடங்கு என நிறுவுக. இஃப் எம் பிளஸ் ஒன் டேர்ம் ஆஃப் அன் ஏபி இஸ் ட்வைஸ் த என் பிளஸ் ஒன் டேர்ம், தென் ப்ரூவ் தட் த்ரீ எம் பிளஸ் ஒன் டேர்ம் இஸ் ட்வைஸ் த எம் பிளஸ் என் பிளஸ் ஒன் டேர்ம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எம் பிளஸ் ஒன்னாவது டேர்ம் வந்து என் பிளஸ் ஒன் டேர்ம் உடைய டபுள்னு சொல்கிறாங்க. அதாவது டேர்ம் எம் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் டேர்ம் எம் பிளஸ் ஒன்னு சொல்கிறாங்க. சரியா, கூட்டுத்தொடர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஏபின்னு சொல்லியிருக்கிறதுனால டேர்ம் எனக்கு ஃபார்முலா என்ன, ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இல்லையா. ஸோ ஓகே, இப்போ டேர்ம் எம் பிளஸ் ஒன் எப்படி எழுதலாம், ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. இங்கே என்ன இருக்கோ அதில் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். இங்கே என்ன இருக்குது, எம் பிளஸ் ஒன் இருக்குது, மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஈக்குவல் டு டூ. என் பிளஸ் ஒன் இங்கே என்னுக்கு பதிலாக என்ன போடணும், என் போடணும், ஏ அப்படியே போட்டுக்கிறீங்க, என்னுக்கு பதிலாக என் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. இப்போ இந்த பிளஸ் ஒனுக்கு இந்த மைனஸ் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி இந்த பிளஸ் ஒனுக்கு இந்த மைனஸ் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். மிச்சம் இங்கே என்ன இருக்கும்னா, ஏ இருக்கும், இங்கே எம் இருக்கும், இங்கே டி இருக்கும். ஏ பிளஸ் எம் டி ஈக்குவல் டு டூ, இங்கே ஏ பிளஸ் என் டி. சரியா, இப்போ இந்த டூவை உள்ள மல்டிபிள் பண்ணால் 2a பிளஸ் 2nd இருக்கும். ஸோ ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் எல்லாத்தையும் கொண்டு வந்தால் 2a மைனஸ் ஏ பிளஸ் 2nd மைனஸ் எம்டி. இந்த பிளஸ் எம்டி இந்த பக்கம் தான் மைனஸ் எம்டியே மாறிடும். ஸோ 2a ஒரு ஏ போனால் ஒரு ஏ, 2nd மைனஸ் எம்டி ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ஏவோட வேல்யூ என்னென்னா, அந்த மைனஸ் எம்டி இந்த பக்கம் போனால் பிளஸ் எம்டி, 2nd இந்த பக்கம் போனால் மைனஸ் 2nd. ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ எங்கே பார்த்தாலும் என்ன போட்டுக்கலாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது எப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, 3m பிளஸ் ஒன்த் டேர்ம் உடைய 3m பிளஸ் ஒன்த் டேர்ம் வந்து m பிளஸ் n பிளஸ் ஒன்த் டேர்ம் உடைய டபுள் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். அதாவது டேர்ம் 3m பிளஸ் ஒன் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் டேர்ம் m பிளஸ் n பிளஸ் ஒன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரியா, இப்போது இதை என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இப்போது ஏக்கு பதிலாக என்னது, எம்டி மைனஸ் 2ndன்னு எடுத்துக்கலாமா. இதை ஸ்டாரில் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸ்டாருங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கு இல்லையா டேர்ம் எம் பிளஸ் என் பிளஸ் ஒன்று, அதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, டேர்ம் என்ன எப்படி எழுதலாம், ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்று டின்னு எழுதலாமா. அதாவது என் இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, எம் பிளஸ் என் பிளஸ் ஒன்று இருக்குது. ஸோ என் இருக்க இடத்துல நம்ம எம் பிளஸ் என் பிளஸ் ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போது இந்த பிளஸ் ஒனுக்கு இந்த மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிட்டோம். அதே நேரத்தில் ஏக்கு பதிலாகவும் இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏக்கு பதிலான வேல்யூ என்ன, எம்டி மைனஸ் 2nd. ஸோ ஏக்கு பதிலாக எம்டி மைனஸ் 2nd சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மிச்சம் இங்கே என்ன இருக்கும், இந்த ஒன்று ஒன்று போனதுக்கப்புறம் எம்டி, இந்த டியை உள்ள மல்டிபிள் பண்ணால் எம்டி, இந்த டியை உள்ள மல்டிபிள் பண்ணால் என்டி, எம்டி பிளஸ் என்டின்னு. இப்போது இங்கே ஒரு எம்டி இருக்குது, இங்கே ஒரு எம்டி இருக்குது, ரெண்டு எம்டியும் சேர்த்தா 2nd, இங்கே மைனஸ் 2ndயோட பிளஸ் என்டியை சேர்த்தா மைனஸ் என்டி. இதை வந்து ஒன்றுன்னு வச்சு. அடுத்தது டேர்ம் 3m பிளஸ் ஒன் கண்டுபிடிக்கணும். டேர்ம் 3m பிளஸ் ஒன் ஃபார்முலா என்ன, டேர்ம் என்னுக்கு ஃபார்முலா என்ன, ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டி டியா, என்ன இருக்கோ அதை வந்து ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிக்கணுமா. அதேமாதிரி இங்கே என்ன இருக்குது, 3m பிளஸ் ஒன் இருக்கா, 3m பிளஸ் ஒன் எழுதி மைனஸ் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ இந்த பிளஸ் ஒனுக்கு இந்த மைனஸ் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3md கிடைக்கும். டேர்ம் 3m பிளஸ் ஒன் எப்படி கிடைக்கும், ஏ பிளஸ் 3md கிடைக்கும். ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ ஏ எம்டி மைனஸ் 2nd நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், எம்டி மைனஸ் 2nd, ஆல்ரெடி இங்கே இருக்க பிளஸ் 3md. இங்கே இருக்க எம்டியும் இங்கே இருக்க 3md ஆட் பண்ண என்ன வரும், 4md மைனஸ் 2nd. ரெண்டில் என்ன காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்கா, 2 வேல்யூ எடுத்துட்டோம் அப்படின்னா 2md மைனஸ் என்டி. இது பாருங்கள், எம் 2md மைனஸ் என்டிங்கிறது என்னது, டேர்ம் எம் பிளஸ் ஒன், டேர்ம் எம் பிளஸ் என் பிளஸ் ஒன்னோட வேல்யூவா. ஓகே, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. 10th 11th 12th மேத்ஸ் வீடியோ கிளாஸஸ்க்கு தினேஷ் அண்ட் மேத்ஸ் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.